கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் யூடியூப் காணொளி மூலமாய் உங்களோட பேசுவதற்கும் தேவனை ஆராதிப்பதற்கும் கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக நான் தேவாதி தேவனை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் இந்த நாட்களிலே ஆண்டவர் பாதத்திலே அமர்ந்து நாம் அவரை மகிமைப்படுத்தி அவரை கனப்படுத்தி அவரை உயர்த்தி அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தானப்படுத்த கர்த்தர் கொடுத்த மேலான இரக்கங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த காணொளியை தொடர்ந்து பார்த்து வருகிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கும் எனது மனதார நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பரிசுத்தர் 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 ஆமீன். பரிசுத்தர் 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 ஆமீன். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கின்றேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வேன். இடத்தில் அங்கே வாசம் செய்வேன். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும். அமே நம்ம ஆலயத்தில் சரிமாக இந்த ஆலயத்திலே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். உங்கள் சரலத்திலே நீ வெறுந்தரணும் படிக்க போலொரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகளே. உம்மை போலொரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகளே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதி
சொல்லும் ஆண்டவரே. சரீரமாக இந்த ஆலயத்தில் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் ஆண்டவர் உமது பாத பலியிலும் வந்து நாங்கள் ஸ்துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிகிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ. ஆலயத்தில் உம்மை துதிகிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். துதிகிறோ துதிகிறோ ஒன்றாக கூடி துதிகிறோ. அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஆமென். தேங்க்யூ. சின்ன மூலமாய் மகிமைப்படுத்தின கிருபைக்காகவும் தன்னை அதிகால வேளையிலே ஆண்டவர் சமூகத்திலே அவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் துதிக்கும்படியாக தேங்க்யூலால் ஒரு விஷயம் நம்மை தாழ்த்தி பரிசுத்தமுள்ள தேவனுடைய கருத்திலே நம்மளை ஒப்பு கொடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி தேவனை ஆராதிக்க தேங்க்யூலா முழு இதயத்தோடும் முழு பெல்லத்தோடும் தேங்க்யூலா நாம் தேங்க்யூ ஜீசஸ் தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த நேரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் தேவனை துதிப்போம். நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். எப்படி புத்தியுள்ள ஆராதனை செய்யத்தக்கதாய் ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபை செய்யும் அப்பா. அரிபா ஷகரிபா ரபா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை சோதரிக்கிற ராஜா இம்மட்டும் எங்களை நடத்தி வந்திரே ஆண்டவரே. உமது கிருபைக்காக உமக்கு நன்றி, உமது இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சோதரம் நீர் செய்த எல்லா அதிசயங்களான காரியங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சோதரம் நீர் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமது கரம் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். நன்றி ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஓ உண்மை உள்ளவரே ஆண்டவரே, சோதரமையா எங்களுக்காக இரக்கம் செய்தவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நன்றி இந்த இதயத்தோடு உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம் தகப்பன. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ரிபாரபாரா கபாரபா சங்கரி டரகபா ரிபாரபாரபா. துதிகளில் வாசம் செய்கிறவரே, துதிகளில் வாசம் செய்கிறவரே, எங்களோ வாசம் செய்யும் ஆண்டவர, எங்களோடு வாசம் செய்யும் ஆண்டவர. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளும். உமது வல்லமினால் எங்களை நிரப்பும், உமது கிருபையினால் எங்களை நிரப்பும், உமது அபிஷேகத்தின் வல்லமினால் எங்களை நிரப்பும் ஆண்டவர. ஹல்லேலூயா தேங்க்யூலா. இந்த நாளிலே நாங்கள் உமக்கென்று ஜீவிக்கத்தக்கதாய், உமக்குள் நாங்கள் பலப்படத்தக்கதாய், ஆவியானவர் எங்களை நீர் ஆட்கொள்ளும்படியாய் உமர் கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர. ஹல்லேலூயா தேங்க்யூலா. உமை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்த மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. எங்களுடைய சரீரத்தில் ஆவியானவருடைய அபிஷேகத்தின் வல்லமை உட்பிரவேசிக்கும்படியாக, ஹல்லேலூயா ஆவியானவர் உட்பிரவேசிக்கும்படியாக, எங்களுடைய சரீரத்தை ஆண்டவரே உமர் வல்லமையினால் நிரப்பும்படியாக தேவ ஆவியானவர் கடத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உமை நாங்கள் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரை, எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரை, ஆட்கொண்ட தெய்வமே உமை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். நன்றி இந்த இதயத்தோடு உமை நாங்கள் துதிக்கிறோம் தகப்பன, உமை துதிக்கிறோம் அப்பா. இந்த அதிகாலை வேளையிலே உமை சமூகத்திலே ஆண்டவரை இந்த நாளை காண கிருபை செய்திலே ஆண்டவரை உமக்கு கோடா கோடி சோதரமையா உமை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். மகிமையின் ராஜாவே உமை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ உம்மல்ல
செயல்கள் இவற்றினை அதிசயமானது ஆண்டவரே, இவற்றினை அதிசயமானது ஆண்டவரே, உமக்கு கோடா கோடி சுதரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நன்றி நன்றியோடு உமை நாங்கள் சுதரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே, உமை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உமை உயர்த்திக்கிறோம் தகப்பனே, உமை ஹல்லேலூயா நன்றி 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 என்று சொல்லி ஆண்டவர உமை நாங்கள் ஆண்டவர டேங்க் ஜீசஸ் மகிமைப்படுத்துகிறோம் தகப்பன. உமக்கு கோடா கோடி சோதரம் அப்பா, சோதரம் ஆண்டவர, சோதரம் ஆண்டவர. ஓ டேங்க் ஜீசஸ், தாயின் கர்ப்பத்திலே எங்களை உருவாக்கினவர், ஓ எங்களை வேறுபடுத்தி ஆண்டவர, ஆண்டவர எங்களை மீட்டெடுத்தவர, உமக்கு நன்றி தகப்பன, உமக்கு நன்றி தகப்பன. ஓ டேங்க் ஜீசஸ் எத்தனை நன்மைகள் எங்களுக்கு செய்திருப்பா, எத்தனை நன்மைகள் செய்து எண்ணி முடியாத அதிசயமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே செய்திரே தகப்பன. உமக்கு கோடா கோடி சோதரம் 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 சோதரம். ஓ நீ செய்த எல்லா நன்மைகளை நினைக்கிறோம் ஆண்டவர, நீ செய்த எல்லா அற்புதமான காரியங்களை நினைக்கிறோம் ஆண்டவர, நீ செய்த எல்லா அதிசயமான காரியங்களை நாங்கள் நினைக்கிறோம் தகப்பன. யூ தேங்க் யூ ஜீசஸ், உமக்கு கோடா கோடி சோதரம் ஆண்டவர. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். உமக்கு சோதரம் சோதரம் நன்றி 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 தகப்பனே. உங்களை சோதரிக்கிறோம் இந்த பரிசுத்த ஓய்வு நாளையும் ஆண்டவர, நாங்கள் துதிக்கும்படியா எங்களுக்கு ஜீவனை தந்து ஆண்டவர, ஓ இந்த நாளை காண நீர் கிருபை செய்திரே. உமக்கு கோடா கோடி சோதரம் அப்பா, உமக்கு கோடா கோடி சோதரம் ஆண்டவர, உமக்கு கோடா கோடி சோதரம் தகப்பன. ரிஷங்கரபரி கரபரிவர கபலபலபா ஒரிவா சங்கரிட்டர கபரிவர கமல சகரபரிபலபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே. இயேசுவே உமை நாங்கள் சோதரிக்கிறோம் தகப்பனே, உம்மை துதிக்கும்படியாய் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவர். நாங்கள் கடந்து வந்திருக்கிறேன் நீர் அறிந்திருக்கிறீர். உமக்கு கோடா கோடி சோதரம் 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 சோதரன். நாமத்தை பிரஸ்தானப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த காணொளி மூலமாய் ஆராதிக்கிற உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. அடிமை குடும்பத்தையும் ஆண்டவர, அடிமை சபையும் ஆண்டவர, இயேசப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியா உமர் சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரை செபிக்கிறோம். உமர் சமூகத்திலே நாங்கள் துதிக்கிறோம். உமர் சமூகத்திலே நாங்கள் உமை கௌரவப்படுத்துகிறோம், உமை உயர்த்துகிறோம், உமை வணங்குகிறோம். உமை ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே, தேங்க் யூ ஜீசஸ், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உள்ளவரே. இந்த நாமத்தினாலே உமை நாங்கள் சோதரிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பன, நன்றி தகப்பன, நன்றி தகப்பன. ஆண்டவரே சுதந்த நாளிலும் நீர் எங்களோட பேசும் அப்பா. நீர் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே, நீர் பேசுகிறவர் ஆண்டவரே. உமை சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக ஆண்டவரே. சுதர நாங்கள் ஆண்டவரே உங்கள் சத்தியத்துக்குள்ளாக ஆண்டவரே இந்த நாட்களிலே ஜீவிக்க எங்களை பலப்படுத்துவீராக ஆண்டவரே. நீர் கொடுக்கிற அந்த வார்த்தைகள் ஆண்டவரே, ஆண்டவரே அனுப்பின காரியமாய் வாய்க்கட்டும். ஒவ்வொரு இருதயத்தை தேற்றட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனத்தை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஆண்டவரே, தேங்க் யூ லார்ட். நீர் ஆண்டவரே ஒவ்வொருவோடு இடைப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பன. தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஒரு வார்த்தைக்காக கோடா கோடி சோதரம் அடிமையும் ஒரு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதற்கென்று எடுத்து நீர் பயன்படுத்த விரும்புகிறதற்கென்று பயன்படுத்தும்படியாய் முற்றிலும் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் தகப்பன. ஆண்டவரே அடிமை நாவை நீ தொடுவீராக, நீர் பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. நீர் ஆண்டவரே இடைப்படும்படியாய் செபிக்கிறேன். உமக்கு சித்தமில்லாத வார்த்தைகள் வெளிவராதபடி ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே நீர் எதை பேச விரும்புகிறதோ அதை நீர் பேசும்படியாய் அடிமையின் நாவை தொட்டு நீர் ஆண்டவரே தேங்க்ல பரிசுத்தப்படுத்தி ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தும்படியாய் செபிக்கிறேன் தகப்பனே. ஒரு செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி. கொடா கொடி சோதரம் ஆண்டவரே, எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். நசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் விசுவாசத்தோட. தேங்க் யூ ஜீசஸ், நாம் பார்த்திருந்த ஒவ்வொரு நாளிலும் நாம் ஒவ்வொரு விசுவாசத்தோட தைரியம் விசுவாசத்தோட என்ன செய்யறது. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க்யூல ஞானம் விசுவாசத்தோட இச்சை அடக்கம் விசுவாசத்தோட பொறுமை விசுவாசத்தோட தேவ பக்தி
விசுவாசத்தோட சகோதர சிநேகம், விசுவாசத்தோட அன்பு என்று ரெண்டு பேதரு ஒன்னாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலிருந்து ஏழாம் வசனத்து முடிய நாம் பார்த்து கொண்டு வந்தோம். இது வரைக்கும் நாம் விசுவாசத்தோட தைரியத்தையும் விசுவாசத்தோட ஞானத்தையும் விசுவாசத்தோட இச்சை அடக்கியும் நாம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமுமாய் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் விசுவாசத்தோட பொறுமையை நாம் இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மோட இன்றைக்கு பேச விரும்புகிறார். விசுவாசத்தோட பொறுமையாக நாம் இந்த நாட்களிலே நாம் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எவரையர் 11:1 நாம் வாசிப்போமானால், விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நம்பப்படுகிறவைகளின் உறுதி, ஆமென், நமக்கு ஒரு உறுதி. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. இதில் நாம் பொறுமையா என்ன செய்ய வேண்டும், நாம் வாழ வேண்டும். மூன்று காரியங்களை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க விரும்புகிறோம். 1 Thessalonians 1:2 அவர் 3 நாம் வாசிக்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். முதலாவது நம்பிக்கையிலே நாம் பொறுமையோடு என்ன செய்ய வேண்டும், காத்திருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்ன நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது? கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்கள், கர்த்தரால் தெரிந்துகொண்டப்பட்ட ஜனங்கள், அவருடைய ரகசிய வருகையிலே நாம் என்ன செய்வோம், எடுத்து கொள்ளப்படுவோம் என்ற நம்பிக்கையிலே நாம் இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. நாம் இயேசுவின் வருகைக்கு முன்பாக மரித்தாலும் நாம் பரலோகம் செல்வோம் என்ற நம்பிக்கையும், இயேசு வருகைக்கு முன்பாக நாம் மரிக்காமல் உயிரோடு கூட இருக்கும் பொழுது அவருடைய ரகசிய வருகையை நாம் எடுத்துக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோட நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இப்படி நம்பிக்கையோடு நாம் வாழும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நாம் நம்பிக்கையோடு வாழும் பொழுது, இந்த வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும், நம்பிக்கையிலே பொறுமை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ரோமர் 8:24 நாம் பார்ப்போமென்றால், அல்லே சொல்லப்பட்டிருக்கிறது 8:24 அந்த நம்பிக்கையிலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறது நம்ப வேண்டுவது என்ன? 25 நாம் வாசிக்கும் பொழுது, நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு என்ன செய்வோம், காத்திருப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஆமென், அல்லேலூயா. பரலோகத்தை யாரும் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. ஆனால் நாம் விசுவாசிக்கிறோம். தேவன் அநேக வாசஸ்தலங்களை என்ன செய்கிறார், நமக்காக உண்டாக்கி கொண்டு இருக்கிறார். வேதத்திலே சொல்லப்பட்ட பிரகாரமாய், ஆமென், அல்லேலூயா. நமக்காக அநேக வாசத்தலங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ அதை நாம் பார்க்கவில்லை. அப்போ காணப்படுகிறது நம்புகிறது நம்பிக்கை அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. காணாததை நாம் என்ன செய்ய வேண்டும், நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு என்ன செய்ய வேண்டும், காத்திருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ முதலாவது நம்பிக்கையிலே பொறுமையோடு நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த நாட்களிலே காத்திருக்க வேண்டும். நாம் நலல் இந்த சூழ்நிலைகளிலே நாம் நம்பிக்கையிலே பொறுமையோடு நாம் என்ன செய்ய வேண்டும், காத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்திலே ஆண்டவர் கொடுத்த நம்பிக்கை நமக்கு, ஆண்டவர் சொல்லிய நான் போகிறேன், உங்களுக்காக அநேக வாசத்தலங்களை என்ன செய்கிறேன், உண்டாக்குகிறேன். நம்ம அல்லேலூயா. இப்ப தேவனுடைய ரகசிய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த உலகத்திலே நாம் என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
நம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறோம், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் முடிவு எங்கே இருக்கிறது என்றால் நித்திய ஜீவனிலே அது இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம் பரலோகத்திலே தேவனோடு கூட இருப்போம் என்ற நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நம்பிக்கை அற்றவர்களாய் காணப்படுவதற்கு அநேக சூழ்நிலைகள் நம் மத்தியிலே இப்பொழுது கடந்து வந்திருக்கிறது. தேவ ஜனமே, நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் பொறுமையோடு தேவ சமூகத்திலே நாம் காத்திருந்து, ஆமென் ஹல்லேலூயா, நாம் அவரோட உறவாடி எப்படி ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டது, குடும்பத்தோடு தான் அவன் சஞ்சரித்துக் கொண்டே இருந்தான். இன்றைக்கு நாட்களிலே நாமும் தேவனோடு என்ன செய்வோம்? அதிகமாக சஞ்சரிக்கும்படியாக நம்பிக்கையோடு, அந்த நம்பிக்கையோட, நம்பிக்கையின் பொறுமையோடு அதிகமாக அவரோட சஞ்சரிக்கும்படியாக நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முழுமையா என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் காணாத ஒரு கானான் தேசத்தை என்ன செய்தார்? வாக்கு பண்ணினார். பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? வாக்கு பண்ணினார். எப்பொழுது வாக்கு பண்ணினார் என்றால் அவர்கள் அடிமை தனத்திலே இருக்கும் பொழுது. எகிப்து தேசத்திலே 430 வருஷம் அவர்கள் அடிமை தனத்திலே வாழும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்களை விடுவித்து அவர்களுக்கு என்ன செய்தார்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவர்களுக்கு என்ன செய்தார்? வாக்கு பண்ணி அவர்களை அந்த கானான் தேசத்துக்கு கொண்டு செல்லும்படியாக எகிப்து தேசத்தின் அடிமை தனத்திலிருந்து அவர்களை என்ன செய்தார்? விடுவித்தார். மோசேயின் மூலமாய் அவர்களை விடுவித்தார் ஆண்டவர். இன்றைக்கும் நம்மளையும் பாவ கட்டிலிருந்து ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? விடுவித்து என்ன செய்கிறார்? பரமா கணனாகிய பரலோகத்து வாசியாக நம் பரலோகத்துக்கு செல்கிறவர்களாய் கத்த நம்ம என்ன செய்கிறார்? மாற்றி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அன்றைய நாட்களிலே, மோசேயின் நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது நிழலாட்டமாய் கொடுக்கப்பட்ட கானானாய் இருந்தாலும் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற பரலோகமாய் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய நம்பிக்கையிலே நாம் பொறுமை உள்ளவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் பாஸ்காவின் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டார்கள். நாமும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடக்கும் பொழுது ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. நாமும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பிக்கையில் பொறுமையோடு என்ன செய்யவில்லை? காத்திருக்கவில்லை. ஆண்டவர் அவளோட கூட மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் கூட என்ன செய்தார்? வழிநடத்தினார் என்று வேதத்திலே நாம் பார்க்க முடியும். அவர்களுக்கு தூதரின் அப்பத்தை ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நமக்கு ஜீவாப்பமாக இயேசு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர்கள் கண்மலையின் தண்ணீரை என்ன செய்தார்கள்? குடித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர்களுக்கு தேவைகளை ஒவ்வொன்றுமாய் சந்தித்தார். அவன் நடந்தால் அவளுடைய கால்கள் வீங்கவில்லை, அவர்கள் வஸ்திரம் பழமையானது இல்லை என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு அற்புதமாய் அவர்களை நடத்தும் பொழுது அந்த நடத்திய தேவன் மேல் அவர்களுக்கு என்ன செய்யவில்லை? நம்பிக்கை இல்லை. நம்பிக்கையில ஒரு பொறுமை இல்லாதவர்களாய் அவர்கள் என்ன செய்தார்கள்? வாழ்ந்தார்கள். கானான் தேசத்தை குறித்த ஒரு நம்பிக்கை, அதை சென்றடைவோம் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு என்ன இல்லை? காணப்படவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் அவர்களோட மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்து அவர்களை வழிநடத்தி வந்த நேரத்திலும் அவர்கள் முறுமுறுத்தார்கள். ஆண்டவருக்கு விரோதமாய் என்ன செய்த கோபம் ஓட்டினார்கள். கொஞ்ச நாளிலே அவர்கள் என்ன செய்ய நம்பிக்கை இழந்து போனார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்திலே யாத்திராகமும் புஸ்தகத்தை எடுங்கள். 32:1 நாம் வாசிக்கும் பொழுது மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள்.
மோசை மூலமா ஆண்டவர் 10 ஆற்புதங்களை செய்து அந்த அடிமை தினத்திலிருந்து அந்த ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்தார், விடுவித்து அவர் வழிநடத்தி வந்தார். இப்பொழுது 40 தேவ சமூகத்திலே மோசை கடந்து சென்றிருக்கிறார். தெய்வ ஜனங்களை வழிநடத்தும்படியாக ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை கொடுக்க மோசையை அழைத்து உள்ளார். 40 அளவும் அவர்கள் பொறுமையோட காத்திருக்க மனதில்லாதவர்களாய், நம்பிக்கையற்றவர்களாய், நம்பிக்கையிலே பொறுமை இல்லாதவர்களாய் அவர்கள் இப்பொழுது சொல்லுகிறார்கள். ஆரோனை கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியோ. அமே நல்லூயா. இது வரைக்கும் மோச வரல, மோசைக்கு ஏதோ ஒண்ணு சம்பவித்தது, இனிமேங்களை வழி நடத்துறதுக்கு மோச இல்ல. அவனுக்கு என்ன சம்பவித்தது எங்களுக்கு தெரியல, ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்ட பண்ணணும் என்றார்கள். கானான் தேசத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணினார், அவர்களை விடுவித்தார், 10 அற்புதங்களை செய்து வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். கானான் தேசத்துக்குள் ஜனங்களை கொண்டு செல்லும்படியாய் மோசையின் மூலமாக. ஆனா இந்த ஜனங்களுக்கு நம்பிக்கையிலே பொறுமை இல்லாதவர்களாய் என்ன செய்கிறார்கள், இப்பொழுது ஆரோன் இடத்தில் கூட்டம் கூடினார்கள். ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார் என்ற நம்பிக்கையிலே அவர்கள் பொறுமையற்றவர்களாய் இருந்தார்கள். பொறுமை இல்லை அவர்களுக்கு, கொஞ்சம் தாமதமான உடனே அவனுக்கு என்ன நடந்ததோ என்று சொல்லுகிறார்கள். இறங்கி வர தாமதிக்கிறது ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ நாங்கள் அறியோம். தேவ ஜனமே, இயேசு இதோ சீக்கிரமாய் வருகிறார் என்று சொன்னவர் இதுவரைக்கும் வரவில்லை, ஆனால் அவர் சீக்கிரமாய் நிச்சயமாய் வருவார். நாம் அந்த நம்பிக்கையில என்ன செய்வோம், பொறுமையோடு என்ன செய்வோம், காத்திருக்க வேண்டும். அதை நாம் நினைவு கூற வேண்டும், இயேசு வருவார், இயேசு நிச்சயமாய் வருவார். ஆண்டவர் சொல்லிட்டு நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் நிச்சயமாய் வருகிறவர். இஸ்ரவேல் ஜனங்களை போல நாம் நம்பிக்கையிலே பொறுமையற்றவர்களாய் நாம் வாழக்கூடாது, நம்முடைய நம்பிக்கையிலே பொறுமையுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். விசுவாசத்தோட பொறுமை நமக்கு தேவைப்படுகிறது, இல்லைன்னா அந்த கானான் தேசத்தை நாம் சுதந்திரிக்க முடியாமல் போய்விடும். பரம கணனாகிய பரலோகத்திலே நாம் சுதந்திரிக்க முடியாமல் போய்விடும். இஸ்ரவேல் ஜனங்கள் பொறுமையற்றபடியினால, பொறுமை இல்லாதபடினால, அவன் தாமதித்தபடியினால அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக என்ன செய்ய வேண்டும், நீர் உண்டு பண்ண வேண்டும். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், மோசை மூலமாய் அவர்களை வழிநடத்தி வந்தவர், செங்கடலை இரண்டாக பிளந்தவர், மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் கூட இருந்தவர், அவருடைய தேவைகளை சந்தித்தவர், இன்றைக்கும் பரிசுத்த ஆவியான நம்மோடு கூட இருக்கிறவர், நமக்கு விசுவாசத்தின் பொறுமையை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அமேன், ஹல்லேலூயா. தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். அந்த நம்பிக்கையின் பொறுமையோடு நாம் என்ன செய்ய வேண்டும், காத்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் தாமதத்தினால் அவர்கள் என்ன செய்யவில்லை, காத்திருக்கவில்லை, பொறுமையிலே காத்திருக்காதபடினாலே எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். மோசைக்கு சம்பவித்தது தெரியும், அறியவா, போனா வரவே இல்லை. ஆரோன் என்ன செய்தான், குமாரன் குமார்த்திகள் இருக்கிற காதணி தங்கத்தை, காதணிகளுக்கு எல்லா தங்கத்தை கொண்டு வந்து அதை உருக்கி கன்றுக்குட்டியாக உருவாக்கி, இதுதான் உங்களுக்கு முன்பாக செல்லும் தெய்வம் என்று என்ன செய்தான், அவன் உண்டாக்கினான். ஆண்டவர் யாத்திராகமம் 32:7 நாம் பார்ப்போம் என்றால், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள், அவர்களுக்கு நான் விதித்த விதி வழியை அவர்கள் என்ன செய்யவில்லை, சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள்,
அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு இஸ்ரவேலரே உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார் மோசையோடு சொல்லுகிறார். யாத்திராகமம் 32:7-8 நீங்கள் பார்த்தீர்களானால் இதை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவர் மோசையோடு சொல்லுகிறார், நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். நான் விதித்த வழியை விட்டு அவர்கள் என்ன செய்தார், சீக்கிரமாய் விட்டு என்ன செய்தார், விலகினார்கள். தேவ ஜனமே, இந்த உபத்திர நாட்களிலே நாம் இயேசுவை விட்டு விலகாதபடிக்கு ஊழியக்காரர்கள் அழைத்த அழைப்பிலே நிலைத்திருக்கவும் விசுவாசிகள் ஆண்டவர் நம்பிக்கையாக கொடுத்த அந்த பரம கணனாகிய பரலோகத்தை அடைவதற்கு நம்பிக்கையிலே பொறுமையாய் நாம் காணப்பட நாம் என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். நான் விதித்த வழி அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் விலகி போனார்கள். நம்பிக்கையிலே என்ன செய்தார்கள், பொறுமையாய் இருக்க கற்றுக்கொள்ளாமல் அவர்கள் விலகி போனார்கள். இன்னைக்கு அநேகர் விலகி போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. சங்கரபா சகரபா உபதேசத்திலே அநேகர் விலகி போகிறார்கள். தேவனுடைய உபதேசத்தில் விலகினவர்கள் அநேகரை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைய நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவர் விதித்த வழியை என்ன செய்த சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். இன்னைக்கு பரிசுத்தத்தில் விலகிறவர்கள் காணப்படுகிறார்கள். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகினவர்கள் காணப்படுகிறார்கள். நம்பிக்கையிலே பொறுமையாய் அவர்கள் காத்திருக்க முடியாமல் விலகினவர்கள் உண்டு. ஆண்டவருக்கு என்ன செய்த கோபம் ஓட்டினார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றார், மோசையுடைய இந்த ஜனங்களை வணங்கா காலத்துள்ள ஜனங்கள் இவர்கள் நான் அழித்து விடுகிறேன் என்று சொல்கிறார். மோசே ஜெபிக்கிற ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஆபிரகாமுக்கு ஈசாக்கு யாக்கோவுக்கு நீ சொன்ன வார்த்தை நினைத்தல்லும் ஆண்டவரே, இவர்களை அழிப்பதற்கா நீர் விடுவித்தீர், இவர்களை நீ தயவாய் மன்னியும் ஆண்டவரே. என் பெயரை புஸ்தகத்திலிருந்து கிழிக்கு போடும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்னார், உன் பெயரை நான் கிழக்கி போடவில்லை, அவளுடைய பெயரை நான் கிழக்கி போடுவேன். அவங்கள் நம்பிக்கையிலே பொறுமையோட காத்திருக்காதபடினால காணாத கானான் தேசத்துக்கு அவர்கள் பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது. ரெண்டு பேர் தான் பிரவேசித்தாங்க. காலேப்பு அவர் யோசுவா என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவ ஜனமே, காணப்படுகிறது நம்புகிறது நம்பிக்கை அல்ல. அமேன். காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், பொறுமையோட காத்திருக்க வேண்டும். இந்த உபத்திர நாட்களிலே நாம் பொறுமையோட காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் செபித்து உபவாசித்து வேதத்தை வாசித்து ஆண்டவரோட உறவாடி ஆண்டவருடைய மன மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொண்டு இதயத்திலே சந்தோஷத்தை அனுபவித்து நம்ம குடும்பமாய் பிள்ளைகளோடு ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் துதித்து பாடி இந்த கடினமான நாட்களிலும் நமக்கு கொடுத்த சமாதானத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், சமாதானத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த கானான் தேசத்தை அவர்கள் என்ன செய்யவில்லை, சுதந்திரிக்க முடியாமல் போய்விட்டது. நம்பிக்கையிலே பொறுமை இல்லாதவர்களாக இருந்தபடியினால இந்த நாட்களிலே நம்பிக்கையிலே நாம் எப்படி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பொறுமையாய் இருக்க வேண்டும். அதான் ரோமர் 8:25 நாம் வாசித்தோம், நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு என்ன செய்வோம்,
காத்திருப்போம். ஆமென். அல்லேலூயா. நம்பிக்கையிலே பொறுமையோடு என்ன செய்ய வேண்டும்? நாம் காத்திருக்க வேண்டும். அவர்கள் கானான் தேசத்துக்குள் போக முடியாமல் போனது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் நம்பிக்கை இல்லாமல் பொறுமையாய் நாம் காத்திருக்க தவறி போனோமாமா, நம்முடைய வாழ்க்கையிலே முடிவு பரலோகத்துக்கு போகிற மாதிரி இருக்காது. நாம் விலகி போனவர்களாய் காணப்படுவோம். அன்று சொன்ன நான் விதித்த வழிகளை என்ன செய்தார்கள்? சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள் என்று அன்று சொன்னார். தேவனுடைய வழியை விட்டு நாம் என்ன செய்வோம்? விலகிப்போம். நம்பிக்கையற்று போனவர்களாய் நாம் மாறினோமானால் அவருடைய தேவனுடைய வழியை விட்டு நாம் என்ன செய்வோம்? விலகி போவோம். நமக்கு ஒரு நம்பிக்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் மறித்தாலும் பரலோகத்துக்கு போவோம், நாம் உயிர் தழுவோம், ஆண்டவர் கூட ராஜ்யத்திலே நாம் என்ன செய்வோம்? பங்கடைவோம். அவரோடு கூட ஆயிரம் ஆண்டு என்ன செய்வோம்? அரசாளுவோம். நமக்கு நம்பிக்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையிலே நாம் எப்படி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும்? பொறுமை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ரெண்டாவது, விசுவாசத்தோட பொறுமை நமக்கு எதிலே காணப்பட வேண்டும் என்றால், யாக்கோபு 5:8 நாம் வாசிக்கும் பொழுது, நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது என்று யாக்கோபு சொல்லுகிறார். அப்போ ரெண்டாவது, நாம் எதிலே நாம் பொறுமையா இருக்க வேண்டும்? இருதயத்தை ஸ்திரப்படுத்துவதிலே நாம் பொறுமையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இருதயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸ்திரப்படுத்துவதிலே பொறுமையா இருக்க வேண்டும். என கர்த்தரின் வருகை சமீபமா இருக்கிறது என்று யாக்கோபு சொல்லுகிறார். முதல், நம்பிக்கையிலே பொறுமையாய் நாம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இருதயங்களை ஸ்திரப்படுத்துவதிலே நாம் பொறுமையாய் இருந்து என்ன செய்ய வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். இருதயத்தை நாம் ஸ்திரப்படுத்தணும். எப்படி ஸ்திரப்படுத்தணும்? பொறுமையினால் ஸ்திரப்படுத்தணும். அதான் யாக்கோபு 5:11 யாக்கோபு சொல்லுகிறார், இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று என்கிறோமே அப்படின்னு சொல்லுகிறார். பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறாரே என்று யாக்கோபு 5:11 யோபுவின் பொறுமையை குறித்து ஞாபகப்படுத்துகிறார், நினைப்பூட்டுகிறார். யோபு எவ்வளவாய் பொறுமையாய் இருந்தார் என்பது யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே நினைப்பூட்டுகிறார். 11 அவனை ஞாபகப்படுத்துகிறார். 8 சொல்லுகிறார், நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை என்ன செய்யுங்கள்? ஸ்திரப்படுத்துங்கள். அப்ப ஸ்திரப்படுத்துவதற்கு யாக்கோபை என்ன செய்கிறார்? அவர் நினைவுபடுத்துகிறார். யாக்கோபு எப்படி அவனுடைய உபத்திர நாட்களிலே பொறுமையோடு காத்திருந்தது போல அவனுடைய இருதயத்தை என்ன செய்திருந்தான்? அவன் ஸ்திரப்படுத்தியிருந்தான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டீர்கள் என்று அவர் யாக்கோபு எழுதுகிறார். அப்ப நம்ம முடிவை ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய இருதயங்களை என்ன செய்ய வேண்டும்? பொறுமையோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸ்திரப்படுத்த வேண்டும். யாக்கோபு ஸ்திரப்படுத்தினார். அந்த சோதனை நாட்களிலே, இந்த உபத்திர நாட்களிலே அவன் எப்படி இருதயத்தை ஸ்திரப்படுத்தினான் என்றால், யாக்கோபு 19:25 நாம் வாசிக்கும் பொழுது, என் மீட்பை உயிரோடு கூட இருக்கிறார் என்று அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அவன் தேவனை அறிந்திருந்தபடியினால அவன் சொல்லுகிறான், நான் அறிந்திருக்கிறேன். என்ன அறிந்திருக்கிறேன்? வாழ்க்கையில இந்த சோதனை நாட்களில் என் வாழ்க்கையில என்ன அறிந்திருக்கிறேன்? என் மீட்பை உயிரோடு கூட இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று
யோபு சொல்லுகிறார், தன்னுடைய வாயினால் சொல்லுகிறார். அதனால அந்த வார்த்தையை கொண்டு தன்னுடைய இருதயத்தை என்ன செய்தார், ஸ்திரப்படுத்தினார், பொறுமையோட ஸ்திரப்படுத்தினார். என்னுடைய தேவன் உயிரோட கூட இருக்கிறவர், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று அவன் என்ன செய்தார், அறிந்திருக்கிறேன் என்று சொல். அது மட்டும் இல்லாமல் யோபு 42:2 நாம் வாசிப்போமானால், தேவனீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. இந்த 2 நீங்க பார்ப்பீங்கனால் அவன் சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். நாம் இயேசுவை குறித்து அறிந்திருக்க வேண்டும், நம்முடைய இருதயம் சிறப்பட தேவனுடைய வார்த்தையை நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த வார்த்தையின் மூலமாய் நம்முடைய இருதயத்தை சிறப்படுத்தி பொறுமையோடு ஆண்டவர் வழிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், காத்து இருக்க வேண்டும். உபத்திர நாட்களிலே பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும். யோபுடைய சோதனை நாட்களிலே அவன் உத்தமனும் சன்மான்களுமாய் இருந்தான், ஆனா அவன் சாத்தானால் சோதிக்கப்படுகிறான். டெஸ்ட் நடக்க அவனுக்கு அந்த நாட்களிலே அவன் தன்னுடைய இருதயத்தை என்ன செய்தான், பொறுமையோட என்ன செய்தான், ஸ்திரப்படுத்தி கொண்டு வைத்தான். அவன் சொன்ன வார்த்தை, அவனுக்கு கொடுத்தப்படுத்த ஆசீர்வாதங்களாம் அவன் கைவிட்டு போனது. 7 3 மொத்தம் 10 இறந்து போனார்கள். அவன் சொல்லுகிறான், நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலே வந்தேன், நிர்வாணியாய விடத்துக்குள் திரும்புவேன், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் என்று சொன்னான். தேவஜனமே, இந்த உபத்திர நாட்களிலே, இந்த பாடு உள்ள நாட்களிலே நம்முடைய அநேக ஆசீர்வாதங்கள் நம்மை விட்டு கடந்து போயிருக்கலாம். நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாத சூழ்நிலைகள் இந்த நாட்களிலே நமக்கு கடந்து வந்திருக்கிறேன் நாம் அறிந்திருக்கிறோம். வேலைக்கு போக முடியாத சூழ்நிலைகள், பிசினஸ் செய்ய முடியாத சூழ்நிலைகள், நம்ம வாழ்க்கைக்கு தேவையானவதை நாம் என்ன பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். யோபும் சொல்லுகிறார், நிர்வாணமாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணமாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன், கத்தர் கொடுத்தால், கத்தர் எடுத்தால், கத்தர் நாமத்துக்கு சோதரம் என்று அவன் என்ன செய்கிறான், இருதயத்திலே பொறுமையோடு ஸ்திரப்படுத்தி ஆண்டவரை அவன் துதிக்கிறான். தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி பொறுமையோடு கத்தர் என்ன செய்ய வேண்டும், துதிக்க வேண்டும். எல்லாவற்றிற்காக நீங்கள் நன்றி செலுத்துங்கள். சோத்திரத்தோடு நீங்கள் என்ன செய்ய தெரியப்படுத்துங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உபத்திர நாட்களிலே சொல்லுகிறான், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்துக்கு சோதரம் என்று அவன் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினவனாயிருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் அவன் பாதிக்கப்பட்டான். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு இந்த கொரோனா நோயினால் உலகமே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உலகமே, ஜனங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மரண பயத்தினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்குமோ, இது எப்போ முடியுமோ என்ற ஒரு பாதிப்பு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கடந்து வந்திருக்கிறது. வாழ்க்கையிலே சமாதானமற்றவர்களாய், வாழ்க்கையிலே நம்பிக்கையற்றவர்களாய், வாழ்க்கையிலே சந்தோஷமற்றவர்களாய், வாழ்க்கையிலே நிச்சயம் இல்லாதவர்களாய் வாழ்கிற சூழ்நிலையை நாம் கடந்து வந்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். யோபுடைய நாட்களிலும் அப்படிதான், கொடிய பருக்களால் அவனை பாதித்தான் என்று வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் பாதித்தான். அதை பார்த்த அவனுடைய மனைவி சொல்கிற வார்த்தையை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். நீ வாழ்ந்த என்ன பிரயோஜனம் என்று சொன்னார்கள். தேவனை தூசி
ஜீவனை விட்டு நீ உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, பெத்த பிள்ளைகள் போய்விட்டார்கள், ஒட்டகம் கழுதை எல்லாம் செல்வங்கள் இழந்து போய் இப்ப யோபு எப்படி இருக்கிறார், ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரந்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட சோழ்தனையின் நேரத்திலே அவன் சொன்ன, என் மீட்பை உயிரோட கூட இருக்கிறார், என்னுடைய மீட்பை உயிரோட கூட இருக்கிறார். அமேன், அல்லேலூயா. தன்னுடைய இருதயத்தை பொறுமையோடு என்ன செய்கிறான், ஸ்திரப்படுத்துகிறான். அவர் கடைசி நாளின் பூமியின் மேல் நிற்பார். அவர் தேவனீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொன்னான். தன்னுடைய இருதயத்தை சிறப்படுத்தினான், பொறுமையோடு சிறப்படுத்தினான், ஆண்டவருடைய வார்த்தையினால் சிறப்படுத்தினான். தேவஜனமே, இந்த நாட்களிலே, உபத்திர நாட்களிலே தேவனுடைய வார்த்தையை கொண்டு தன்னுடைய இருதயத்தை, நம்முடைய இருதயத்தை என்ன செய்வோம், சிறப்படுத்துவோம், பொறுமையோடு சிறப்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாய் சகலத்தையும் செய்ய வல்லவர், நிச்சயமாய் எல்லா சூழ்நிலையில் மாற்றி அவருக்கு வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் நம்முடைய இருதயத்தை என்ன செய்வோம், ஸ்திரப்படுத்துவோம், பொறுமையோடு, நீடிய பொறுமையோடு இருதயத்தை நாம் என்ன செய்வோம், ஸ்திரப்படுத்துவோம். யோபை பார்ப்பதற்கு மூன்று நண்பர்கள் கடந்து வந்தார்கள், தேமானியனான எலிப்பாசும், சுகினியனான பில்தாதும், நகமாத்தியனான சோப்பாரும். மூணு பேர் அவனுக்கு என்ன செய்தார், ஆறுதல் சொல்லவும் ஒருவர் ஒருவர் யோசனை பண்ணி அவர் தங்கள் ஸ்தானத்திலிருந்து வந்தார்கள். ஆனா இவங்க என்ன யோசனை சொன்னார்கள்னா, யோபு சொல்றாரு, என் ஆத்துமா வருத்தப்படுத்தி என் வார்த்தைகளினால் என்னை நொறுக்கினார்கள் என்று சொல்கிறார். நொறுக்குவீர்கள், நொறுக்குவீர்கள், என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி என் வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள், பத்து தரம் என்னை நிந்தித்தீர்கள். ஆளுக்கு சொல்ல வந்த அல்லேலூயா சிநேகிதர்கள் இவனை குறித்து என்ன செய்கிறார்கள், நிந்தித்தார்கள், பத்து முறை நிந்தித்தார்கள். ஆண்டவர் சொல்கிறார், என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து என்ன, நிதானமாய் பேசவில்லை. நீடிய பொறுமையோடு இறைஸ்தை சிறப்படுத்தி அவன் நிதானமாய் பேசினான். யோபை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், என் தாசனாக யோபு பேசினது போல நீங்க பேசல. அதனால அந்த மூன்று சிநேகிதரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனிடத்தில் நீங்கள் போய் என்ன செய்யுங்கள், ஜெபித்துக் கொள்ளுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள். என் தாசனிடத்தில் போய் நீங்க வேண்டிக் கொள்ளுங்கள். மூணு பேரும் போனாங்க, ஆண்டவர் சொன்னதுனால போய் என்ன செய்தார்கள், யோபின் முகத்தை பார்த்தார்கள். கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள், அப்பொழுது கர்த்தரின் யோபின் முகத்தை பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள் மூன்று பேர். ஆண்டவர் சொன்னபடியே ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாக யோபின் இடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள், என் தாசனாக யோபும் உங்களுக்காக என்ன செய்வான், வேடுதல் செய்வான் என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கும். அப்படி அவன் வேண்டுதல், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கலாம், ரெட்டத்தனையாய் கத்தர் அவனுக்கு என்ன செய்தார், தந்தள்ளினார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நீடிய பொறுமையோடு இருதயத்தை என்ன செய்ய வேண்டும், சிறப்படுத்துங்கள். அதான்
யாக்கோப்பு அழகாய் தன்னுடைய நிருபத்திலே சொல்லுகிறார். யாக்கோப்பு சொல்லின வார்த்தை, நீங்கள் நீடிய பொறுமையோடு உங்கள் இருதயங்களை சிறப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை எப்படி இருக்கிறது, சமீபமாய் இருக்கிறது. நீடிய பொறுமையோடு நம்முடைய இருதயத்தை என்ன செய்ய வேண்டும், சிறப்படுத்த வேண்டும். யாக்கோப்பு 5:17 சொன்னார், யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய முடிவு எப்படி இருந்தது, யோபின் முடிவு எப்படி இருந்தது, இரட்டத்தனையாய் ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அமேன், அல்லேலூயா. யோபுடைய பின் நிலைமை எப்படி இருந்தது, இரட்டத்தனையான ஆசீர்வாதம். யோபு 42:10 நாம் வாசித்தோமானால், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிறப்பை மாற்றினார், யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார், தந்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. இரட்டத்தனையாய் தந்தருளினார். இந்த சோதனை காலம் முடிந்த முடிவு பிறகு நம்முடைய வாழ்க்கையில எல்லா இரட்டத்தனையாய் கொடுப்பதற்கு ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். அமேன், அல்லேலூயா. இந்த சோதனை காலம் நம்முடைய வாழ்க்கையில முடியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமானாலும் சரியும், நம்முடைய வாழ்க்கையில ஆத்மா அறுவடே இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் இரட்டிப்பாய் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். என யோபு அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று என்ன செய்தார், தன்னுடைய இருதயத்தை என்ன செய்தான், ஸ்திரப்படுத்தினான். நாமும் இந்த நாட்களிலே நம்முடைய இருதயத்தை நீடிய பொறுமையோடு நாம் என்ன செய்ய வேண்டும், ஸ்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி ஸ்திரப்படுத்தும் போது யோபு எப்படி இரட்டத்தினையாய் ஆசீர்வாதத்தை பெற்றது போல நாமும் என்ன செய்ய முடியும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதாக, இந்த விசுவாசத்தோட பொறுமை எதற்கு அவசியமாய் இருக்கிறது என்றால், ஆத்மாவை காத்து கொள்ளும்படியாக. அமேன், அல்லேலூயா. ஆத்மாவை என்ன செய்ய வேண்டும், காத்து கொள்ள வேண்டும். பொறுமையினால் ஆத்மாவை நாம் என்ன செய்ய வேண்டும், காத்து கொள்ள வேண்டும். லூக்கா 21:19 19 நாம் வாசிக்கும் பொழுது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை என்ன செய்யுங்கள், காத்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். லூக்கா 21:19 உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை என்ன செய்ய வேண்டும், காத்து கொள்ள வேண்டும். கொள்ளை நோய்கள் பஞ்சங்கள் இப்படிலாம் வரும்பொழுது உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை என்ன செய்யுங்கள், காத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். நம்முடைய ஆத்துமாக்களை என்ன செய்ய வேண்டும், நாம் காத்து கொள்ள வேண்டும். பொறுமையோடு நாம் ஆத்துமாக்களை நாம் காத்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, நம்முடைய ஆத்துமாவை பொறுமையோடு நாம் காத்து கொள்ள வேண்டும். தேங்க்யூ ஜீசஸ், அல்லேலூயா. பொறுமையோடு நாம் என்ன செய்ய வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். நியாயாதிபதிகள் 16:16 நாம் வாசித்தோமானால், இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்ததினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டது. அமேன், அல்லேலூயா. இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டது. ஆத்மா பொறுமையினால் ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டிய மிகவும் அவசியமான நேரத்தில் நாம் இருக்கிறோம். தினம் தினம் தன் வார்த்தையினால் நெருக்கி அலட்டி கொண்டிருந்ததினால், இன்றைக்கு எங்க பார்த்தாலும் நியூஸ், தினம் தினம் புதிய நியூஸுகள், பக்கத்துல கொரோனா, அமேன், அல்லேலூயா. எல்லா பக்கத்து எல்லா நியூஸுகளை கேள்விப்படும் பொழுது நம்முடைய என்ன செய்கிறது, ஆத்மாவில ஒரு விசனப்படக்கூடிய காரியம் உண்டாக்கப்படுகிறது. ஒரு விசனம் ஏற்படுகிறது ஆத்மாவிலே, ஒரு கலக்கம் உண்டாகிறது ஆத்மாவில, ஒரு பயம் உண்டாகிறது. சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டது என்ற வேதத்திலே நாம் பார்க்கிறோம். சிம்சோனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய ஆத்மா எப்படிப்பட்டதா இருந்தது, சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா என்ன செய்தது, விசனப்பட்டு கொண்டிருந்தது.
தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு இந்த சூழ்நிலையை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய ஆத்மா பொறுமையோடு நாம் என்ன செய்ய வேண்டும், காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆத்மாவில விசனம் வராதபடி நாம் பொறுமையோட காத்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஆத்மாவை. அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய், நீ இந்த மூன்று விசை என்னை பிரயாசம் பண்ணி நான் அல்லவா, உன்னுடைய மகாபலன் எதினால் உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமல் போனையே என்று என்ன செய்கிறார். அவளை தினம் தினம் தன் வார்த்தையினாலே நிலுக்கி அவளை என்ன செய்தார், அவனை அழைத்து கொண்டிருந்தாள். உன்னுடைய மகாபலன் எதினால் இருக்கிறது உண்டாயிருக்கிறது, உன்னுடைய மகாபலன் எதினால் உண்டாயிருக்கிறது. தினம் தினம் தன் வார்த்தையினால் நெருக்கி அழைத்தி கொண்டிருந்ததுனால அவனுடைய ஆத்மா எப்படிப்பட்டதா இருந்தது, சாகத்தக்கதாய் விசனப்பட்டு கொண்டிருந்தது. அதனால அவன் சொல்லிட்டான், தன் இதயத்தில் எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரங்கன் கத்தி என் தலைமேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல், தேவனுக்கென்று நசனியானவன் என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலன் என்னை விட்டு போம், அதனாலே நான் வளர்ச்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போனாலும் மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். தன் இருதயத்தில் எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகம் கட்டி என் தலைமேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல், தேவனுக்கென்று நசரேயனானவன் என் தலை சிதைக்கப்பட்டால் என் பலன் என்னை விட்டு போ, அதனாலே நான் வளர்ச்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். ஆத்மா விசனப்பட்டதுபடினால அழட்டி கொண்டிருந்ததுனால அவனுடைய ஆத்மா என்ன செய்து விசனப்பட்டு, இன்னைக்கு உள்ள செய்திகளை எல்லாம் கேட்டு 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 நம்முடைய ஆத்மா விசனப்படப்பட்டு கொண்டு இருக்கிறது. வாழ்க்கை குறித்து நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை போல காணப்படுகிறது, சமாதானமற்ற வாழ்க்கை போல காணப்படுகிறது. சிம்சோன் தரிசனம் இழந்து போவதற்கு காரணம், ஆண்டவர் அவனை உருவாக்கி பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்க வேண்டும் என்று அவன் மேல் திட்டம் வைத்து அதெல்லாம் நிறைவேறாமல் போன காரணம், நீடிய பொறுமையோடு ஆத்மாவை என்ன செய்யவில்லை, அவன் காத்து கொள்ளவில்லை. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை என்ன செய்யுங்கள், காத்து கொள்ளுங்கள். சிம்சோனுடைய வாழ்க்கையில ஆத்மாவை காத்து கொள்ளாதின் நிமித்தமாய் இந்த வார்த்தையை அவர் அழட்டி, உன் பலன் மகாபலன் எதினால் உண்டாயிருக்கிறது என்று தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அழட்டி கொண்டிருந்ததுனால சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா என்ன செய்தது, விசனப்பட்டு கொண்டிருந்தது. இன்னைக்கு இந்த நியூஸை கேட்டு 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 விசனப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா, ஐயோ கூடிக்கொண்டு இருக்கிறதே எங்க இடத்திலே கடந்து வந்து விட்டது, ஒவ்வொரு நாள் நியூஸை பார்த்து பார்த்து சூழ்நிலைகளை பார்த்து நம்முடைய ஆத்மா விசனப்பட்டு கொண்டு இருக்கிறதா. தேவ ஜனமே, நாம் என்ன செய்ய வேண்டும், பொறுமையோடு ஆத்மாவை என்ன செய்ய வேண்டும், காத்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தோடு பொறுமை, விசுவாசத்தோடு பொறுமை நமக்கு அவசியம். ஆத்மாவை காத்துக் கொள்வதற்கு பொறுமை மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. அவர்கள் அவன் தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து தன் தலைமயிரின் ஏழு ஜடைகளையும் சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினார்கள். அவன் பலன் அவனை விட்டு நீங்கிற்று என்று நாம் பார்க்க முடியும். சிம்சோனை பற்றி அவன் பலன் நீங்குவதற்கு காரணம் சாகத்தக்கதாக அவனுடைய ஆத்மா என்ன செஞ்சிச்சு, விசனப்பட்டதுனால சொல்லிட்டான். ஆத்மா விசனப்பட்டவனே உண்மையெல்லாம் சொல்லிட்டான். தேவ ஜனமே, நம்முடைய ஆத்மா விசனப்பட விடக்கூடாது.
ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்க, உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பா என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த ஆத்மாவில ஒரு விசனம் உண்டாகிறதுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. இந்த ஆத்மாவில ஒரு விசனம் வரும்படியான காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்காதபடி. லூக்கா 21:19 சொன்னப்பட்ட உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை என்ன செய்யுங்கள், காத்து கொள்ளுங்கள். பொறுமையோடு நம்முடைய ஆத்மாவை நாம் என்ன செய்ய வேண்டும், காத்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே விசுவாசத்தோட பொறுமை நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது. எப்படி நம்முடைய ஆத்துமாயை நாம் காத்துக்கொள்ள முடியும்? சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார். சங்கீதம் 19:7 நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதியை நாணியாக்குகிறதுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும், பரிசுத்த வேதகமும் என்ன செய்தது, குறைவற்றதும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறோமா இருக்கிறது. ஆத்துமா என்ன செய்கிறது, உயிர்ப்பிக்கிறது. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வேதாகமத்தை நாம் ஆராய்ந்து, ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வேதாகமத்தை நாம் படித்து, அல்லேலூயா, நம்முடைய ஆத்துமாவை பொறுமையோடு நாம் காத்து கொள்வது மிகவும் அவசியமான நேரத்துக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வேத வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய ஆத்மாவை என்ன செய்கிறோம், உயிர்ப்பிக்கும். தேவனுடைய சத்திய வசனம் நம்மை உயிர்ப்பிக்கும். எம்மாவுடைய சீசர்களுக்கு, எம்மாவூர்ல இருந்து போகிற சீசர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது அல்லவா? ஆண்டவர் இந்த வார்த்தையை இனிசைய விரிவித்து காண்பிக்கும் பொழுது, அவருடைய இருதயம் கொழுந்து விட்டது போல, அது உயிர்ப்பிக்கப்பட்டது போல, இன்றைக்கு நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறோமா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையிலே நாம் அதிகமாய் வாசித்து தியானித்து, அமேன், அல்லேலூயா, நம்முடைய இதயத்தை பொறுமையோடு, நம்முடைய ஆத்மாவை பொறுமையோடு என்ன செய்ய வேண்டும், நாம் காத்து கொள்ள வேண்டும். பொறுமையோடு ஆத்மாவை நாம் என்ன செய்ய வேண்டும், காத்து கொள்ளுகளாய் காணப்பட வேண்டும். விசுவாசத்தோட பொறுமை என்ற தலைப்பிலே நாம் பார்த்தோம். அவருடைய மூன்று காரியங்களை நாம் பார்த்தோம். நம்பிக்கையிலே பொறுமை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் நம்பிக்கையோ பொறுமையோடு நாம் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். நம்பிக்கையில் பொறுமை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நீடிய பொறுமையோடு உங்கள் இருதயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், ஸ்திரப்படுத்த வேண்டும். மூன்றாவது, பொறுமையோடு ஆத்மாவை நாம் என்ன செய்ய வேண்டும், காத்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தோட பொறுமை. விசுவாசம் என்றால் என்ன என்று நாம் பார்த்தோம். நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாக இருக்கிறது. விசுவாசத்தோட பொறுமை உள்ள நாட்களிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். பொறுமை இருக்கும் பொழுது நம்பிக்கையிலே நாம் பொறுமை உள்ளவர்களாக இருப்போம். இருதயத்தை நாம் ஸ்திரப்படுத்துக்கு பொறுமை உள்ளவர்களாய் காணப்படுவோம். ஆத்மாவை காத்துக் கொள்வதற்கு நாம் பொறுமை உள்ளவர்களாய் காணப்படுவோம். கண்களை மூடி நாம் செல்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பன, இந்த பரிசுத்தம் உள்ள ஓய்வு நாள் இல்லை ஆண்டவரே, நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக கோடா கோடி சோதரம். ஆண்டவர், இந்த உபத்திர நாட்களிலும் எங்களுடைய ஆண்டவர சோதர வாழ்க்கையிலே நம்பிக்கையிலே நாங்கள் பொறுமையுள்ளவர்களாயும், இதயத்திலே ஸ்திரப்படுத்துகிறவர்களை பொறுமையுள்ளவர்களாயும், ஆத்மாவை காத்துக் கொள்வதற்கு பொறுமையுள்ளவர்களாயும் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவரே, நீ கற்றுக் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு கோடா கோடி சூதரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்ட உமது ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அதன் 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாய் தேவ ஆவியான ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, ஆண்டவரே, ஆத்மாவிலே விசனப்படாதபடி ஆண்டவரே, எப்படி சிம்சோனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சாகத்தக்கதாக ஆத்மாவிலே விசனப்பட்டது போல, ஆண்டவர், உமது பிள்ளைகள் விசனப்படாதபடி இந்த நாட்களிலே தண்டாண்டவர் பொறுமையோடு ஆத்மாவை காத்து கொண்டு உமது வரைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராய் ஆசீர்வதிக்கும்படி ஆய்வப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். யோபை போல ஆண்டவரன் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறேன் என்று அவன் தன்னுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தினது போல ஆண்டவரன்,
ஆண்டவரே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த உபத்திரை நாட்களிலே கர்த்தாவே இதையெல்லாம் மாற்றுவதற்கு உம்மால் கூடும் என்று நாங்களும் விசுவாசித்து ஆண்டவரே எங்கள் இதயத்தை நாங்கள் ஸ்திரப்படுத்த தேவனே சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அவன் தன்னுடைய இதயத்தை ஆண்டவரே தியானிக்கோ ஜீசஸ் ஸ்திரப்படுத்துவது போல நாங்களும் ஒரு வார்த்தையிலே கர்த்தாவே எங்களுடைய இதயத்தை ஸ்திரப்படுத்த பொறுமையாய் இந்த உபத்திரை நாளிலே நாங்கள் காத்திருந்து ஆண்டவரே இதை கடக்கத்தக்கதாய் எங்களுக்கு நீர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற நம்பிக்கையிலே பொறுமையுள்ளவர்களாய் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த யூடியூப் காணொளி மூலமாய் கேட்க ஒவ்வொருடைய இருதயங்களும் இப்படிப்பட்ட விசுவாசமுள்ள வார்த்தையினால் அவர்கள் காத்து கொண்டு ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே உமது பாதத்திலே அவர்கள் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினாலே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பன. விசுவாசத்தோட பொறுமையை ஆண்டவரே பெற்றுக்கொண்டு வாழத்தக்கதாய் நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. உங்களுடைய இரக்கங்கள் கடந்து வருவதாக ஆண்டவரே. நாங்கள் சூழ்நிலையை பார்க்காதபடி பரிசுத்த வேதாகமம் எங்களுக்கு என்ன சொல்லுகிறது, உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு என்ன சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஓ சிறிய ஆண்டவரே சீக்கிரமாய் வழி விலகினது போல வழி விலகாதபடி நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தியமாகிய சத்தியத்திலே நிலைத்திருந்த பொறுமையோட காத்திருந்து நாங்கள் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளாய் மாற எங்களுக்கு நீர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் சொல்லிக்கிறோம் தகப்பன. அப்படிப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். நசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாம் சந்திப்போம். தேங்க்ஸ்.